வணக்கம். அம்மாவின் சண்டை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்று. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலையில் டிஃபன் தாங்க. அதுக்கு வந்து நான் சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பட்டாணி சேர்த்து ஒரு ஒயிட் குருமா தான் பண்ண போகிறேன். அதுக்கு வெஜிடபிளை வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக முடியும். அதுக்கு இஞ்சி பூண்டு வேது, பச்சை மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு சும்மா ஒரு கையில் அள்ளி, தேங்காய் ஒரு 1/10, சோம்பு ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி, புதினா சேர்த்து தான் அரைக்க போகிறேன். நல்லாயிருக்கும், கசகசா. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோம்பு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூனு, கசகசா, புதினா இலைகள். புதினா சேர்த்து செய்யும்போது நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியும் இருக்கும். தக்காளி, வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு மேலே போடுறது, பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்து. இப்போ இதை நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் பட்டம் லவங்கம் தாளிச்சுட்டேங்க, அதோட வெங்காயத்தால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும் அப்படி சேர்க்கும்போது. வெங்காயத்தால் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுப்போம், அது வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேங்க, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அதோட அலசி மிக்சியில் சேர்த்து அரைச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பை ஏற்றி விட்டு கொதிக்க விடுவோம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன் இதில். குருமாக்கு தேவையான உப்பு, நல்லா ஸ்பைசியாக இருக்கும், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. அது நல்லா கொதிக்கட்டும் பார்ப்போம். அந்த பக்கம் குருமா கொதிக்கட்டுங்க, இந்த பக்கம் முட்டை, அதாவது வெங்காயத்தால் முட்டை வறுவல் சேர்த்துக்குவோம். அதுக்கு வெங்காயத்தால் சேர்த்துருக்கேன், நல்ல கறி சுவையில் இருக்கும். அதோட வெங்காயம், வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம இதை சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்குரிய உப்பு, இது நல்லா வதங்கி வரட்டோங்க, நம்ம பார்ப்போம். குருமாவில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை நல்லா புழிஞ்சிட்டு சேர்க்கலாம். தக்காளி வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து, அதோட குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதோட உப்பு, அதோட நம்ம எடுத்து வச்ச எக்கை முழுசாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நம்ம கலரி கொடுப்போம். அடுப்பை இறக்கி விட்டு கலருங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கலரி கொடுப்போம்.
இது மெதுவாக வதங்கட்டும். இந்த பக்கம் குருமா கொதிச்சிருச்சு, அதையும் எடுத்துடலாம். அதில் மேலாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, முட்டை வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுது. இதில் வந்து முட்டையை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் சாதம் புரட்டி கூட இந்த கடாயை தொலக்க போடாமல் அதில் குழந்தைங்களுக்கு சாதம் புரட்டி கொடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெங்காயத்தால் முட்டை வறுவலும் புதினா குருமாவும் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.